வணக்கம். கட்டாரில் இருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வழமை போன்ற வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள், தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 32,839 நபர்கள் வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 99 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கட்டாரின் உள்துறை அமைச்சகம் மெட்ராஸ் 2 பயன்பாட்டில் இவ்வாலாட் சேவையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பணப்பையில் கட்டாரி அடையாள அட்டை, குடியிருப்பு அனுமதி, ஓட்டுநர் உரிமம், வாகனப்பதிவு மற்றும் ஆடம்பரமான குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையின் உரிமை உட்பட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளன. அமைச்சின் சேவைகளை பெற உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு துறைகள் மற்றும் பிரிவுகள் அணுகும்போது பொதுமக்கள் மின் பணப்பையை பயன்படுத்தலாம். இது உள்துறை அமைச்சகத்தின் டிஜிட்டல் பார்வை கட்டமைப்பிலும் மின் அமைப்புகள் மாறுவதற்காக அமைச்சின் திட்டத்திலும் வருகின்றது. ஹுவஸ்ட் இறுதியாக அதன் வாயில்களை திறக்கின்றது. கட்டாரின் முதல் உட்புறம் தீம் பார்க் இந்த வாரம் மிஸ்ரப் தோஹா ஒயாசிஸில் திறக்கப்பட இருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் 55 ரூபா, இந்திய ரூபாவில் 20.21 ரூபா. இன்றைய கட்டாரின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 220 ரியால், வெள்ளியின் பெறுமதி 3.07 ரியால். கட்டாரில் தனியார் வைத்தியசாலைகளில் திடீர் வைரஸ் பரிசோதனைகள் செய்ய எவ்வளவு? கட்டாரில் வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையங்களில் வைரஸ் பரிசோதனைகள் நிறுத்தப்பட்ட நிலையங்களில் தனியார் வைத்தியசாலைகளில் பிசிஆர் மற்றும் ரப்பிட் பரிசோதனைகள் செய்ய எவ்வளவு? அதன் அடிப்படையில் கட்டாரின் தனியார் வைத்தியசாலைகள் டோஹா கிளினிக் ஹாஸ்பிட்டல் தனது இணையதளத்தில் ஆன்டிஜன் பரிசோதனைக்கான கட்டணம் தனி நபர் ஒருவருக்கு 50 கட்டார் ரியால் என்பதாக அறிவித்துள்ளார்கள். கட்டாரில் தனது புதிய அலுவலகத்தை திறக்கின்றது கூகுள் நிறுவனம். செவ்வாய்க்கிழமை முதல் கட்டாரில் வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் கட்டாரின் வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கும் என்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கட்டார் வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் இலங்கையர்களுக்கான புதிய தனிமைப்படுத்தல் விதிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜூலை மாதத்துக்குரிய புதிய பட்டியல் வழமை போன்று அந்த தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் அமைந்திருக்கின்றன. நன்றி. மீண்டும் இன்னொரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.